ஹாய் டியர், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டை ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து ரொம்பவே அருமையான சாக்லேட் புட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் புட்டிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர், கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா கட்டிகளெலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலை கொக்கோ பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால சீக்கிரமாக கட்டி வர சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது பால் வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பால் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸோட கலந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரைச்சி விட்டுட்டு எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு ஆறதுக்குள்ளேயே நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட சூடு வந்து ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்க்க முடியாது, கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம சீக்கிரமாகவே சூடு ஆறதுக்குள்ளே பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா ஆறி நல்லா திக்காகி வந்திருக்குது பாருங்கள். இது மேலே அழகுக்காக ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். எனக்கு சாக்லேட் புட்டிங் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் இல்லைன்னா பிஸ்கட் வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த சாக்லேட் புட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏமா, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.